எஸ் நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க 2013 ரிலேஷன், 2017 ரிலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லாகின் இஷ்யூஸ் இருந்துச்சு, அப்புறம் ஆப் வந்து நடுவில் நடுவில் கிராஷ் ஆகிட்டுருந்துச்சு. ஸோ இது போல் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ இது போல் ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம் வைக்கிறதா வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க எப்போ வந்து ரீ எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ற போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அஃபிலேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கேட்டதுக்கு எப்போ வந்து ரீ எக்ஸாம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் நாலு கேம்பஸ் இருக்கு இல்லையா. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ ரீ எக்ஸாம் பற்றின அப்டேட்டே வந்து கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியலாகவே வந்து இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறது மூலம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, அப்போ தான் நான் போட்டோ டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் வந்து லாகின் கூட பண்ணிருக்க முடியாது, அதாவது இப்போ இந்த ஆப் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் உள்ள அவங்களுக்கு சுத்தமாக அந்த கிரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்தா லாகினே ஆகியிருக்காது. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்ட்ரியுமே விழுந்திருக்காது, அதாவது இவங்க எக்ஸாம் எழுதுனதுக்கான எந்த ஒரு என்ட்ரியுமே விழுந்திருக்காது. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வித்தல் போல ரிசல்ட் வந்திருக்கும், டபிள்யூஹெச்எல்ன்ற போல. ஸோ இது போல யாருக்கெல்லாம் ரிசல்ட் வந்துச்சோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம் ஒரு ரிசல்ட் விடுறாங்க இல்லையா. ஸோ இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எண்டு இல்லை அப்படின்னா மே ஃபர்ஸ்ட்டுக்கு போல எக்ஸாமோட ரிசல்ட் விடுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட் விட்டு இன்னொரு ஒரு வாரத்தில் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க, அதாவது இப்போ மே செகண்ட் வீக் போல வந்து இந்த ரீ எக்ஸாம் பற்றி சொல்கிறதா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க கொடுத்த அஃபிஷியலான அப்டேட் இதுதான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீ எக்ஸாம் பார்த்தோம்னா மே 3rd போல நடக்கிற போல இருந்துச்சு. ஸோ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பார்த்துட்டு மே 3rd வந்து நடக்கிற போல இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஒரு மோசமான பேண்டமிக் சுச்சுவேஷனால இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் தான் கொடுத்துருக்கு, அது வந்து டிஸ்பிளேல தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால இதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ் அந்த 4 கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இது இப்போ இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளே திருப்பி வந்து ரீரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்றப்பல ரிவைஸ் பண்ணி அந்த டைம் டேபிள் விடுறதா வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அஃபிலேட்டட் காலேஜஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மே 2nd week போல் வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க ரீ எக்ஸாம்ஸ் பற்றின விஷயங்களை. ஸோ இப்போ வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து சொல்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ரிவைஸ் பண்ண அந்த டைம் டேபிளை. ஸோ இதுதான் வந்து ரீ எக்ஸாமுக்கான அப்டேட்டு. ஸோ வந்து இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து எக்ஸாம், அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் ப்ராப்ளம் ஆயிருக்கும், அதாவது பாதி எக்ஸாம் தான் எழுதிருப்பீங்க, அதுக்கு மேலே உங்களால் ஃபுல்லாக எழுதிருக்க முடியாது, இப்படி வந்தவங்களுக்கு ஆரியன்ற போல ரிசல்ட் வந்திருக்கும். இது போல் ஆரியன் வந்தவங்களுக்கு வந்து திருப்பி ஒரு எக்ஸாம் கிடையாது, அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்கள் சைடில் தான் தப்பு அப்படின்றப்பல அவங்க சொல்லி சாதனமாக விட்டுறாங்க இதை. ஸோ வந்து இப்போ யார் யாருக்கும் டபிள்யூஹெச்எல்னு வந்திருக்கோ அவங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்போ நான் போகிற ட்ரெஸ்லேருந்து உங்களுக்கு ரெகுலராக வச்சிடும். இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க, அங்கேயும் கூட கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி யூ பை.